ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த நிலை தொடர்ந்தால் பாஜகவை தோற்கடிக்க முடியாது என அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கும் குழப்பம் தொடருமானால் பாஜகவை வெல்வது கடினம் என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீடு மேற்கொள்ள சமாஜ்வாதி கட்சி முயன்ற நிலையில் அதற்கான வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி மறுத்துவிட்டது. இதனால் தனித்து போட்டியிடுவதாக சமாஜ்வாதி கட்சி அறிவித்துள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் ஷாஜஹான்பூரில் நடைபெற்ற கட்சி நிகழ்வில் பேசிய சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், மத்திய பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் சமாஜ்வாதி கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்க விருப்பமில்லை என்றால் அதை காங்கிரஸ் கட்சி முன்பே கூறியிருக்க வேண்டும். மத்திய பிரதேசத்தில் எங்கள் கட்சி எங்கெல்லாம் வலிமையாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம். இந்திய கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலுக்கானது என்பதை அறிவேன். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள் இது போன்ற குழப்பம் தொடருமானால் அக்கட்சியுடன் யார் கூட்டணி வைப்பார்கள்? இது போன்ற குழப்பமான மனநிலையுடன் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளுமானால் பாஜகவை தோற்கடிப்பது கடினம் என்று கூறியுள்ளார். பாஜக வெறுப்பு அரசியலை மேற்கொள்கிறது. இரட்டை என்ஜின் ஆட்சி குறித்து பாஜக அதிவேகம் பேசுகிறது. ஆனால் மத்தியிலும் உத்தரப்பிரதேசத்திலும் இரட்டை என்ஜின் ஆட்சிதான் இருக்கிறது. ஆனால் வளர்ச்சி எங்கே இருக்கிறது? ஷாஜஹான்பூரில் தெருவெங்கும் குப்பையாக இருக்கிறது. மாடுகள் சாலைகளில் திரிந்து கொண்டிருக்கின்றன. அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படவில்லை. பாஜக பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றுகிறது என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.